66. கொஞ்சம் சத்தமா சொல்லு, கேட்கல. சொல்லி தொல. 66. 66. என்ன இந்த கிளை அப்படி முறைச்சுக்கிட்டு இருக்கா? ஒருவேளை நான் தப்பா விடைய சொல்லிட்டனோ? முறைக்கிறத பாரு, என்னையே முறைச்சுக்கிட்டு இருக்கா. சாரி வனஜா, ராங் ஆன்சர். ஆதி, அதே கேள்விய பார்வதி கிட்ட தமிழ்ல சொல்ல. சரிப்பா. பார்வதி, அம்மா ஆதி கடவுர் பரம்பரையில எத்தனாவது தலைமுறை? முதல் தலைமுறை அதிவீர பாண்டியன், இரண்டாவது தலைமுறை முத்துமணி ஆச்சி. ஆதிக்கடவுர் பரம்பரையில அவங்க தான் முதல் பெண் ஜமீன். மூணாவதா ஆதி சின்ன மயிலராஜா, நாலாவதா கடவுர் சிங்கார வேலர், அஞ்சாவது அன்னக்கொடி மணியாச்சி, அகிலாமா ஆறாவது தலைமுறையில வருவாங்க. Understand what she said, but seeing all your reactions, she had given a beautiful explanation. Yeah, right. Good job. Okay, now the fifth question is, who was the freedom fighter in the Adi Kadavur family? And your time starts now. கடவுர் சிங்கார வேலர். சூப்பர், குட் குட். வெனஜா, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஹலோ, கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுமா, எல்லாரும் என்னைய பாக்குறாங்க. ஐயோ, தெரிஞ்ச உடனே சொல்ல மாட்டேனா கடவுளே? ஐயோ, ஹலோ, கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுமா, எல்லாரும் என்னைய பாக்குறாங்க. சொல்றேன் சொல்றேன். அது கல்லா பிட்டி சிங்காரன்னு சொல்லு. கல்லாப்பட்டி சிங்காரம். Thank you.
ஜெயிச்சா இவ்வளவு கோவமா கத்துற என்னையதா இருக்கும். என்னாச்சுக்கா, நான் ஜெயிச்சிட்டேனா? இறங்கி வா இங்க. முதல்ல அங்கிருந்து வெளியே வா, வெளியே வான் சொல்றல. எதுக்கு? இப்ப வர போறியா இல்லையா? எதுக்கு இப்ப இப்படி கத்துறாய்? கடவுர் சிங்கார வேலர்னு சொல்றதுக்கு பதிலா நீ கல்லாப்பட்டி சிங்காரம்னு சொல்ற? கண்ணு முன்னாடியே நிக்காத, உள்ள போ. போங்கிற புரியல. அந்த வனஜா கூட சேர்ந்துட்டு கூட்டு கலவாணி வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? வனஜா, என் பொண்ண காப்பாத்துமா? பாருமா, வாங்க வனஜாக்கா. இதெல்லாம் இதெல்லாம் உன் வேலையா? ஏன் இப்படி பண்ணாதமா? என்ன போட்டில இருந்து வெளில அமிச்சிட்டாங்களா? இது இந்த பரம்பரைக்கு முக்கியமான போட்டி, இதுல விட்டடிச்சு பாஸ் ஆகலான்னு பாக்குறியா? இந்த பரம்பரையோட விசுவாசி, உன்னை அவ்வளவு சீக்கிரம் ஜெயிக்க விட்டுருவோம். தலையெழுத்து தலையெழுத்து, இந்த விசுவாசிங்க தொலை தாங்க முடியல. காப்பாத்திடல போ. வில்லேஜ் வில்லிங்களா? ஜாக்கிரதா. அட போடா. என்ன கண்மணி இப்படி ஆயிடுச்சு? நான் என்ன பண்றது? அவன் தான் வந்து மிரட்டணும். ஆதி அப்பா, பார்வதி கிட்ட கேள்வி கேளுப்பா. எக்ஸ்கியூஸ் மீ பார்வதி. ஆதிக்கடவுர் பரம்பரையில சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்ட ஜமீன் யாரு? ஆதிக்கடவுர் பரம்பரையில நாலாவது தலைமுறையை சேர்ந்த ஆதிக்கடவுர் சிங்கார வேளர் தான் சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்டாரு. சிங்கார வேலர் நாலாவது தலைமுறை, அவர்தான் சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்டாரு. அப்போ அந்த போராட்டத்துக்காக தன்னோட மொத்த சொத்தையும் தானமா கொடுத்துட்டாரு. சுதந்திரத்துக்கு பிறகு மறுபடியும் தன்னோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தை அவரு போராடி ஜெயிச்சிருக்காரு. Thank you.
The sixth question is something apart from Adi Kadavur Empire. You have to say 100 words without using the alphabets A, B, C, D, and most importantly, your answer should be a short one. Mr. Daniel, how is it possible to say 100 words in just 10 seconds? If you give me extra time, I'll try to say. No way. Your time limit can't be extended, Aishwarya. Your time starts now. Okay, Aishwarya, your time is over. Sorry. And Parvati, you're next. Parvati, இதுவரைக்கும் பரம்பரையை பத்தின கேள்வி கேட்டோம். இந்த ஆறாவது கேள்வி பொது அறிவு சம்பந்தப்பட்ட கேள்வி. ஏ பி சிடி இந்த நாலு லெட்டர்ஸ் இல்லாத 100 வார்த்தை என்னன்னு சொல்ல முடியுமா? அதையும் டைம் முடியறதுக்குள்ள சொல்லணும். பாவதி, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஜீரோல இருந்து 99 வரைக்கும் ABCDங்கற லெட்டரே கிடையாது. ஓகே, சூப்பர், குட் ஜாப். அரங்கமே ஆச்சரியப்பட்டுச்சு. அந்த ஞாபகம் வந்துச்சு. அதான் The seventh question is, in which year was Aguila ma'am awarded the Best Entrepreneur Award from her former Indian president? And your time starts now. In 2004, from the hands of our president, Dr. APJ Abdul Kalam. Correct answer. Your turn. அம்மா சிறந்த தொழிலதிபருக்கான அவார்டு வாங்கியிருக்காங்க. அது எந்த வருஷத்துல எந்த ஜனாதிபதி கையால வாங்கினாங்க?
வருஷத்துல நம்ம முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கையால அம்மா அவார்டு வாங்கினாங்க. She has given the right answer, Mr. Abdul Kalam. நீங்க எல்லாரும் அனுமதி கொடுத்தீங்கன்னா எதுக்காக வாங்கினாங்கன்னு நான் சொல்றேன். If you permit, she wants to elaborate on the answer. Okay. சொல்லு பார்வதி. கால் ஓனமுற்றவங்க அவங்க காலுக்கு போட்டிருக்கிற ஷூ பெரும்பாலும் இரும்புல தான் இருக்கும். அந்த இரும்பு வெயிட்டா இருக்கும், அதனால நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால இரும்புக்கு பதிலா ஏரோப்ளைன்ல பயன்படுத்துற அலுமினியத்தை யூஸ் பண்ணா வெயிட்டாவும் இருக்கும், அது உறுதியாவும் இருக்கும்னு கண்டுபிடிச்சு சொன்னாரு நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அகில அம்மா உடனே அந்த ஷூவை தன்னோட ஃபேக்டரியில தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. வேற சில கம்பெனிகளும் அதே மாதிரி தயார் பண்ணாங்க, லாப நோக்கத்தோட தான் செஞ்சாங்க. ஆனா அம்மா லாப நோக்கம் இல்லாம உற்பத்தி விலைக்கே சேவை மனப்பான்மையோட அது கொடுத்தாங்க. அம்மாவோட இந்த சேவையை பாராட்டிதான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கையால அம்மாவுக்கு பெஸ்ட், அதாவது சிறந்த தொழிலதிபர் விருதை கொடுத்தாரு. Excellent answer, Parvati. The next question is something specific to test your observation skills. So hear it carefully. What is the difference between a ceiling fan and a table fan? And the time starts now. Nothing but the ceiling fan is kept in the ceiling, the table fan is kept on the table, but the difference is that table fan is easily portable. Okay, but this is not what I expected from a keen observer. But it's okay. Parvati, it's your turn. Parvati, idu konjam thanithuvamana kelvi. இதுக்கு நுணுக்கமான பதில் சொல்லு. சீலிங் ஃபேனுக்கும் டேபிள் ஃபேனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? டேபிள் ஃபேன் சுத்தும் போது கடிகார சுத்துற மாதிரியே சுத்தும். என்னது? ஆனா சீலிங் ஃபேன் சுத்தும் போது எதிர் திசையில தான் சுத்தும். பெர்ஃபெக்ட், வெரி குட் பார்வதி, வெரி குட் ஆன்சர், வெரி குட். Okay, the next question. What is the full form of GST? And your time starts now. Goods and Service Tax. In our country, there are two types of tax.
that is indirect and direct, GST comes under indirect tax. Correct answer. Parvati, it's your turn. Parvati, GST oda velakku enna? And the time starts now. Try Parvati, try, come on. Sorry Parvati, your time's over. Parvati. Parangadi. Okay. The last question is based on your practical knowledge. Okay. Both of you, remove your headphones and come in the front. பார்வதி, வெளியே வா. Okay, for the last challenge, Aishwarya, I want you to sell this pen to me. Okay. என்னடா நடக்குது இங்க? இதெல்லாம் ஒரு போட்டியா? This pen is gold coated. The ink of it will get dry soon. It is waterproof. A sharp needle. And this is not just a pen. It is your status. Okay. Thank you. Now, Parvati, it's your turn. Parvati, இதான் கடைசி கேள்வி. இதுவரைக்கும் கேள்வி பதிலா இருந்தது. ஆனா இந்த கேள்வி பிராக்டிக்கல் சம்பந்தப்பட்ட கேள்வி. டேனியல் உங்ககிட்ட ஒரு பேனா கொடுப்பார். அதை நீ அவர்கிட்டே வித்து காட்டும். இந்த ஒரு பதில்ல தான் உன்னுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தெரியும். அஷிஷோ கடவுளே, அந்த ஆங்கருக்கு தமிழ் தெரியாது, நம்ம பார்வதிக்கு இங்கிலீஷ் தெரியாது. என்ன பேச எப்படி புரிய வச்சு என்ன விற்க போறான்னு தெரியலையே.
தப்ப சொல்லி பெண்ணு கொடுத்தா பேப்பரை கையில எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டா. என்ன பண்ற இவ? நல்லா இருக்கிற எந்த பொருளா இருந்தாலும் அதை பயன்படுத்தும் போது மனசுக்கு சந்தோஷமும் உற்சாகமும் கிடைக்கும். இந்த பென்ல நீங்க எழுதி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பா நீங்க வாங்கிப்பீங்க. இந்தாங்க. What she's saying is, wait. Superb strategy. I understood what she wanted to show. I understood when she took the pen and the paper and made me to write before selling it. I like the idea of how she wanted to show me the usage of the pen. Yes. I like that approach very much, Parvathi. Tell me, how much for the pen? பேனாக்கு எவ்வளவு விலைன்னு கேக்குறாரு. 200 ரூபாய். What? How much? 200 rupees. Here you go. Thank you. We asked a total of 10 questions and 11 marks out of it. கேட்கப்பட்ட 10 கேள்விகளுக்கு மொத்தம் 11 மார்க். முதல் 9 கேள்விகள்ல ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு மார்க். 10th கேள்விக்கு 2 மார்க். என்ன பண்ண போறாலும் தெரியல. Out of the first 9 questions, Aishwarya got 8 marks and Parvathi got 6. முதல்ல கேட்ட 9 கேள்விகளுக்கு ஐஸ்வர்யா 8 கேள்விக்கு பதில் சொல்லி 8 மார்க் வாங்கியிருக்காங்க. பார்வதி 6 கேள்விக்கு பதில் சொல்லி 6 மார்க் வாங்கியிருக்காங்க. But for the 10th question, Aishwarya was not able to score any points while Parvathi scored full points. 10th கேள்விக்கு ஐஸ்வர்யாக்கு மார்க் கிடையாது. பார்வதிக்கு முழு மார்க் உண்டு. ஆக பார்வதி 6+2 மொத்தம் 8 மார்க் வாங்கியிருக்காங்க. ஐஸ்வர்யாவும் மொத்தம் 8 மார்க். ரெண்டு பேரும் ஒரே மார்க் எடுத்து அடுத்த கட்ட போட்டிக்கு தேர்வாயிருக்காங்க. Even though both of you got the same marks, if I have to talk about the performance, Parvathi, you did well. So congratulations to Aishwarya and Parvathi. ஐஸ்வர்யா பார்வதி இவங்க ரெண்டு பேர் மார்க்கும் ஒன்னா இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது ஐஸ்வர்யா 8 கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்லியிருக்காங்க. ஆனா பார்வதி பதிலியும் தாண்டி சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க.
வாழ்த்துக்கள் ஐஸ்வர்யா. வாழ்த்துக்கள் பார்வதி. So I want you both to come near Akila ma'am. பார்வதி, நீ அம்மா கிட்ட போ. Akila ma'am, please join us and please say something about them. Say anything about the event of today, I would like to thank you, Mr. Daniel. Thank you, ma'am. Thank you. Thank you. Your job was wonderful, and for that, I thank you on behalf of my family and friends. Please give him a big hand. We thank you. Thank you, ma'am. டேனியல் சொன்னது சரிதான். ஐஸ்வர்யா, பார்வதி ரெண்டு பேருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஐஸ்வர்யா எல்லா கேள்விக்கும் கேட்ட உடனே சரியா பதில் சொல்லிட்டா. பார்வதி பதில் சொன்னது மட்டும் இல்லாம அந்த பதிலுக்கான விளக்கத்தையும் சொன்னா. இத நான் பார்வதி கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. இத பார்வதியோட பக்கத்துல இருந்து பார்த்தா மிகப்பெரிய விஷயம். கொடுக்கப்பட்ட 12 மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயத்தை அவ சாதிச்சிருக்கான்னா அது சாதாரண விஷயம் இல்ல. பார்வதி, நான் உன்னை மனமார பாராட்டுறேன். உங்க எல்லாருக்கும் இன்னொரு முக்கியமான அறிவிப்பு. இன்னும் 2 மணி நேரத்துல வெற்றியை தீர்மானிக்க கூடிய ஓட்டெடுப்பு நடக்க போகுது. நம்ம ராசாத்தி இனியன் தான் இத தலைமை தாங்கி நடத்த போறாங்க. போடுற உரிமை யார் யாருக்கு இருக்குன்னு நான் இப்ப சொல்றேன். அகிலா புருஷோத்தமன் ஆகிய நான், புருஷோத்தமன் என்னுடைய கணவர், என்னுடைய மூத்த மகன் ஆதித்யா, என்னுடைய இளைய மகன் அருண், பார்வதி, ஐஸ்வர்யா, வனஜா, உமா, கங்கா. ஆபீஸ் சைட்ல ஷேர் ஹோல்டர்ஸ் 9 பேர். And சுந்தரம், பட்டம்மா, கஜேந்திரன். ஆக மொத்தம் 21 பேருக்கு ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்கு. எல்லாரும் ஓட்டு போடணும். எலெக்ஷன்ல நிக்க போற ஐஸ்வர்யா, பார்வதி ரெண்டு பேரும் இவங்களை கேன்வாஸ் பண்ணலாம். நான் சொன்னதுக்கு யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா?
எனக்கு மாற்று கருத்து இருக்கு. சொல்லுங்க. இல்ல, சுந்தரமும் பட்டம்மாவும் இந்த வீட்டு வேலைக்காரங்க தானே? ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, அதனால அவங்க ஓட்டு போடக்கூடாது. நீங்க வேணா உங்களை இந்த வீட்டு வேலைக்காரங்கன்னு நினைக்கலாம், ஆனா அவங்கள இந்த வீட்டுல இருக்கிறவங்களா தான் நினைக்கிறேன். அவங்க இந்த வீட்டுல பல வருஷமா விசுவாசமா வேலை பாக்குறாங்க. இது நாள் வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கௌரவம், ஏற்கனவே இந்த வீட்டுல இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு, அதை என்னால மாத்த முடியாது. சுந்தரமும் பட்டமாவும் நிச்சயமா ஓட்டு போடுவாங்க. நிச்சயம் சுந்தரம் அவரோட பொண்ணுங்கிற முறையில பார்வதிக்கு தான் ஓட்டு போடுவார். பட்டம்மா இந்த வீட்டு வேலைக்காரிங்கிறதுனால அவங்களோட இனமான பார்வதிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்படி பார்த்தா நீங்க இதுல ஒரு தலைபட்சமா நடந்துக்கிறீங்கன்னு தோணுது. சரி, நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன். உங்க ஓட்டு யாருக்கு? உங்க ஓட்ட உங்க பொண்ணு ஐஸ்வர்யாக்கு தானே போடுவீங்க? இங்க யாரும் ஒருதலபட்சமா நடந்துக்கல, நடுநிலையா தான் நடந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு உதாரணம் சொல்லவா? நான் யாருக்கு ஓட் போட சொல்லி கை காட்டினாலும் எல்லாரும் அவங்களுக்கு தான் ஓட் போடுவாங்க. ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். அவங்கவுங்க விருப்பத்துக்கு தான் ஓட் போடுங்கன்னு இப்ப சொல்லுவேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது நீங்க எதுவும் பேசாதீங்க. சரி, எல்லாரும் ஓட்டிங்கான வேலைகளை பாருங்க. ஓகே மேடம். தேங்க்யூ ஆல். யூ பிளீஸ் டேக் ரெஸ்ட் அண்ட் கம் பேக் ஃபார் ஓட்டிங். ஐ வில் மீட் யூ தென்.